ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திய குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான காரசாரமான நம்ம போண்டா பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த போண்டா பார்த்தீங்களன்னா ரோட்டு கடைகளெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக ரொம்ப அருமையான முறையில் வந்து செய்து கொடுப்பாங்க. அதே முறையில் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிட்டேன். 2 கப் அளவுக்கு கடலை மாவை நம்ம சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்டு கப்புலையோ இல்லை வந்து டம்ளர்லையோ நீங்கள் அளந்து எடுத்துக்குங்க. இல்லை எது அளவுக்கு தேவையோ அது அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசி மாவு வந்து மேலே வந்து கிறிஸ்பியாக வரத்துக்காக உள்ளே சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். 1 பெரிய சைஸு வெங்காயம் பொடியை நறுக்கி இதோட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக அதிகமாக இருக்கிறதுக்காகவே நான் 6-7 பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நான் குழந்தைகள் சாப்பிட்றது இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் காரசாரமாக இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக வந்து இஞ்சி பீஸுகளை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குறைவாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். மூணு குழியரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயை வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து போண்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாம் சேர்த்து ஸ்பூனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. நம்ம ஆயில் வந்து நம்ம சூடாக சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூனால் நல்லா வந்து கிளறி கொடுத்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெசரி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாவை வந்து உள்ளங்கையால் வச்சு பெசரி விடக்கூடாது. நம்ம விரல்களாலே வந்து நல்லா வந்து பெசரி விடணும். மேலாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து பெசரி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணி பதமாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் வந்து ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சா இல்லைன்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக பீஸ் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், போட்டவொடனே எழும்பி வந்துடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸுகளை நம்ம போட்டுக்கலாம். இந்த போண்டா வந்து ரவுண்டாக வரணுன்றது அவசியம் இல்லை. நமக்கு எப்படி வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே மட்டும் வெந்து போன மாதிரி உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். வானொலியில் அளவை பொறுத்தும் எண்ணோட அளவை பொறுத்தும் நீங்கள் மாவுகளை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரே ஈவனாக வெந்து வர்றதுக்காக எல்லா பீஸுகளையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இந்த போண்டா வந்து வெறுமனாக சாப்பிட்றதுக்கும் சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து சாப்பிட்டாலையும் சாஃப்டான பக்குவத்துலேயும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இடையிடையே வந்து இந்த மாதிரி கலரி கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ஒரே ஈவனாக வெந்து வரும். இப்போ இது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம போண்டாவை எடுத்துடலாம்.
போண்டாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெங்காயமும் கொத்தமல்லி இலைகளையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்களான்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்சை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுலையும் நீங்கள் எடுத்துருங்க, அதிலே விட்டிங்களேன்னா கருகி போன மாதிரி ஆகிடும். திரும்ப வந்து 1 மினிட்ஸ் கழித்து வந்து நீங்கள் மாவுக்குள்ளே சேர்த்துக்குங்க. இப்போவுமே வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்குது. எண்ணெய் காய வைக்கும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுக்குங்க. இதை திருப்பி போட்டுக்கலாம். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.